அன்பு கண்ணியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அது பிரதானத்தை ஒன்று கூட்டு கூட்டம் ஏன் ஒரு கண் அவர் இந்த விதமான நைட் கிடையாது நேர்பட பேசுக நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு அதிமுகவை விமர்சிக்காத விஜய் விஜய்க்கு இணக்கமாக பேசக்கூடிய அதிமுக தலைவர்கள் மாநாட்டில் கூர்மையான விமர்சனங்களை அதிமுகவின் மீது விஜய் வைக்கவில்லை அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்பட்டது அதிமுக தலைவர்களும் விஜயை புகழ்ந்து பேசுகிறார்கள் எங்களுடைய பொது எதிரி திமுக தான் அப்படின்னு பேசக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம் அண்மை நாட்களாக பத்திரிகைகளிலும் அதிமுக தாவேக்கா கூட்டணி குறித்து ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை போய்கொண்டிருப்பதாக தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதை ஒட்டி தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம் தானா அதிமுக தாவேக்கா கூட்டணி இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன் பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள் வணக்கம் பிரகாஷ் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் பிரகாஷ் உங்களிடமிருந்தே தொடங்குறேன் சில நாட்களாகவே பத்திரிகைகளில் இந்த செய்தி வந்துட்டே இருக்கு அதிமுக தாவேக்கா பேச்சுவார்த்தை இருக்கு துணை முதல்வர் பதவி கூட விஜய்க்கு கொடுக்கலாம் அப்படின்லாம் உண்மையில் அப்படி ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டு விட்டதா உண்மையிலேயே மறைமுக பேச்சுவார்த்தை வந்து தொடங்கப்பட்டதற்கான முதல் அறிகுறி எங்கே வெளிப்படுதுன்னா அது வந்து விஜய் மாநாட்டுக்கு முன்னாடியே வெளிப்படுது அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் அப்படின்றவர் வந்து அவர் வந்து உங்கள் உங்ககிட்ட உட்பட எல்லார்கிட்டையும் பேட்டி கொடுக்கும்பொழுது எடப்பாடி பாஜகவை எதிர்த்து நிற்கிறார் அவருடன் கூட்டணி சேருவதற்கு கட்சிகள் தயாராக இருக்கின்றன உதயநிதி ஸ்டாலின் நாலு படங்களில் நடித்துவிட்டு அவர் துணை முதலமைச்சர் பதவிக்கு போகிறார் திமுக வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு விஷயங்களில் வந்து இனிமேல் பட்டு விடுதலை சிறுத்தைகள் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க விடுதலை சிறுத்தைகளுடைய அடிநாதம் கொள்கை கோரிக்கை அதுதான் அப்படின்னா ஒரு சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே பேசுகிறார் அந்த பேச்சு தான் ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியேஷன் அதுக்கப்புறம் விஜயோட மாநாட்டில் விஜய் வந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் கூட்டணியில் இடம்பெறுவாங்க நாங்களும் கூட்டணிக்கு போவோம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்போது அது வந்து அந்த செகண்ட்ரி ஃபேஸ்க்கு வந்து அந்த இது வந்து நகருது விஜயால் நகருது ஃபஸ்ட்டு இவர் அதுக்கப்புறம் இவர் அதை வந்து திரும்ப வந்து மறுக்கிறாரு பேசுகிறாரு நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு ஆனால் அந்த பேச்சுக்கான விஷயங்கள் என்பது அப்படியே இருக்குது அவர் நீங்கள் சொல்கிறது விஜய் மாநாடு தாவேக்கா மாநாட்டுக்கு முன்பே இதற்கான காய்கள்லாம் நகர்த்தப்பட இதற்கான காய்கள் நகர்த்தப்பட்டு நான் உங்களுக்கு ஒரு தகவலே நான் சொல்கிறேன் திமுக கூட்டணி வந்து கலகலக்கணும் அப்படின்றது வந்து எல்லோருடைய அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனேயே திமுக கூட்டணி வந்து இன்டாக்டாக இருக்கக்கூடாது ஏன்னா எங்களது வெற்றிக்கு காரணம் கூட்டணின்னு திமுக டிக்ளேர் பண்ணுறாங்க அதுவே வந்து மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு கண்ணெரிச்சல் தான் அப்போ திமுக கூட்டணியை வந்து உடைக்கணும் அதை கலகலக்க வைக்கணும் சரி அப்படின்ற ஒரு விஷயம் என்பது வருது அதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கில் வர்றது ஆதவ் அர்ஜுன் தான் வரார் இந்த கூட்டணியில் வந்து திருமா வந்து அதிமுக முகாமுக்கு போவார் அப்படின்றது வந்து பாராளுமன்ற தேர்தல் அப்பவுமே பேசப்பட்டுச்சு ஓகே காங்கிரஸ் போவும் திரும திருமா போவார் அப்படின்றது பேசப்பட்டது அப்போ வந்து ஆதவ் அர்ஜுன் தான் அந்த விவாதத்தை முன்வைக்கிறார் அதுக்கப்புறம் விஜய் வந்து ஆதவ் அர்ஜுனாவுடைய அதே விஷயத்தை வந்து விஜய் முன்வைக்கிறார் அப்ப என்ன ஆகுதுன்னா ஆதவ் அர்ஜுன் விஜய் எடப்பாடி இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்றாங்க ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா அந்த மணல் ராமச்சந்திரனுடைய கல்யாணத்துல திருமா வந்து எடப்பாடியை சந்திச்சு பேசுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னு பெரிய அளவுக்கு ரூமர் வந்தது ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து திருமா வந்து நான் திமுக கூட்டணியில் இருக்கேன்னு ப்ரெஸை பார்த்துட்டு போயிட்டார் அதனால் எடப்பாடி அவரை சந்திக்கலை ஸோ இந்த இந்த விஷயம் என்பது ஆதவ் அர்ஜுன் ரே ஆதவ் அர்ஜுனா வந்து முன்வைக்கிறாரு இந்த எடப்பாடியையும் விஜயையும் திருமாவையும் இணைத்த ஒரு அசைவு என்பது ஆரம்பத்திலேருந்தே இருந்துக்கிட்டு இப்போவும் அது இருக்குது அப்போ பத்திரிகைகள் செய்தி அப்படின்றது கிட்டத்தட்ட நூற்றி அறுபது சீட்டு ஏடிஎம்கே இருக்கலாம் மீதி வந்து விஜய்க்கு அந்த அளவுக்கு செய்திகள் வருதே இதெல்லாம் யூக செய்திகள் தான் கட்சிகள்லாம் ம மறுக்கலாம் ஆனால் அப்படி ஒன்று இருக்கா இருக்கு அதாவது யூகம் என்பது இருக்குது சார் ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பெரிய கஷ்டம் வந்து பிஜேபி அவங்க வந்து தொடர்ந்து அவங்களுடைய ரையு சமீபத்திய ரையுகள் பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய சமீபத்திய ரெய்டுகளில் ஆதவ் அர்ஜுனாவை குறி வச்சு ரெய்டு வருது சமீபத்திய ரைடு சேலம் இளங்கோவனை குறி வச்சு ஒரு ரைடு வந்தது அதுக்கப்புறம் ரைடு வந்து ஆதவ அர்ஜுனாவை குறி வச்சு வருது இப்ப நீங்க சொல்றது பாஜக அல்லாத அணியை ஒருவேளை அதிமுக தாவேக்கா இப்படி வீசிக்க வந்துடக்கூடாதுன்னு பாஜக அதுதான் சார் பாஜக அல்லாத அணியை வந்து உருவாக்கணும்ன்றதுதான் எடப்பாடியுடைய க்ரைட்டீரியா அப்ப அவருக்கு அங்க லேப்ஸ் ஆகக்கூடிய ஒரு பத்து சதவீதம் வாக்குகள் இருக்கு அந்த லேப்ஸ் ஆகக்கூடிய பத்து சதவீதம் வாக்குகளை எப்படி சம்மப் அப் பிளான் பண்றாரு இப்போது சீமானை சமப் பண்ணோன்னு ட்ரை பண்ணுறாரு சீமானோட வாக்குகளில் நெகட்டிவும் இருக்குது சரி ஒழி சிறுபான்மை வாக்குகள் நெகட்டிவாக இருக்குது அப்போது அவருக்கு இயல்பான கூட்டணி அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா விஜய் இயல்பான அந்த விஜய் ஒரு மாற்று மாற்று தலைமை நான் தான் முதல்வர் அப்படிலாம் அவர் யோசிக்க மாட்டாரா எடுத்தோன்னே துணை முதலமைச்சர் இல்லாத அதிமுகவோடு அவர்களை முதலமைச்சர் எப்படி யோசிப்பார் சார் நான் தான் விஜய் வந்தா தான் அது விஜய்க்கும் நல்லா இருக்கும் அந்த கட்சிக்கும் நல்லா இருக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லா இருக்கும் ஆனா இங்க இருக்கிற கிரைசிஸ்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல திமுகவுக்கு எதிராக விஜய் வந்து ஷார்ப்பா போறாரு ஓகே அதிமுகவுக்கு எதிராக அவர் ஷார்பா போகல திமுகவுக்கு எதிராக குடும்ப ஆட்சி அந்த ஆட்சி இந்த ஆட்சினு ஷார்பா போறாரு அவரு ஐடியாலாஜிக்கல் எனிமி பொலிட்டிக்கல் எனிமெல்லாம் கிளாசிஃபை பண்றாரு ஐடியாலஜிக்கல் எனிமி பிஜேபி பொலிட்டிக்கல் எனிமி டிஎம்கேன்னு கிளாசிஃபை பண்றாரு திமுகவுக்கு எதிராக நிற்கிறதுல எடப்பாடியும் விஜயும் வராங்க பேசலாம் பிரகாஷ் ஐயன் மாநாட்டிற்கு முன்பே திட்டங்கள்லாம் போடப்பட்டு தான் மாநாட்டிலேயே உரையாற்றியிருப்பார் போல் இருக்கே இப்போ அப்படி ஒரு பேச்சு இருக்குது இப்போ நீங்கள் மறுத்தீங்க முன்பெல்லாம் ஆனால் கிட்டத்தட்ட துணை முதல்வர் பதவி வரைக்கும் செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு சைத்ராஜநாதன் ஏதாவது ஆத்தன்டிக்கான செய்தியா அது இல்லை செய்தி தான் அதனால தான் நான் சொன்னேன் தேசியமாக போடுறாங்க செய்தி இல்லை அதாவது யூகங்கள் அதாவது எழுதுறாங்க

ஆவேகானுடைய விஜய வந்துட்டு தூக்கி முதல்வராக உட்கார வைக்கிறதுக்கோ ஆட்சியை பிடிக்கிறதுக்கோ அதிமுக இருக்காது அப்போ இது நிச்சயமானது அது போல எதுவும் நிச்சயமானது ஆனா என்ன சொல்றாங்க திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அதான் விஜய்க்கு முதல் இலக்கு திமுக ஆட்சி அதிகாரத்து அதுக்கு எல்லா எந்த காம்பிரமைஸுக்கு வேணாலும் அவர் வர தயாராக இல்ல இல்ல அதாவது ஒரு முறையாவது தேர்தலில் நின்று ஒரு கட்சியா இருந்து நீங்க அப்ப இப்படி பேசுறீங்க அப்படின்னா அந்த சாத்திய குறை பத்தி சொல்லலாம் ஏன்னா தான் உங்களுடைய வார்த்தை இல்ல இது ஒரு புது கட்சி இந்த புது கட்சி வந்துட்டு அதற்கான ஒரு நிரூபணத்துக்கு இது ரொம்ப நீண்ட தொலைவு பயணிக்கணும் அந்த ஒன்றைய ஆண்டுகளில் அது ஒன்று இருக்கு ரெண்டாவது அவர் விஜயா அவருடைய பேச்சில் வந்துட்டு ரொம்ப திட்ட தெளிவாக சொன்னார் இருநூத்தி முப்பத்தி நாலிலும் போட்டியிடுவோம் அந்த நாள் தேர்தல் ஆணையம் குறிக்கப்பட்டவுடன் முழுமையாக நம்ம போட்டியிடுறோம் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு நம்மை நாடி வருபவர்கள் நம்மளுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு நாம் இடம் தர வேண்டும் அப்பர் ஹேண்ட் அவ்வளோதான் இல்லை இல்லை அதனால உடனே அதில் ஒரு பெரும் பகுதியை ஓரளவுக்கு கொடுத்து இன்னொரு கட்சி பெரிய கட்சி இணைச்சிக்க போகிறோம் அப்படின்னா அப்படி ஒரு பெரிய கட்சி இல்லை இணைச்சிக்கக்கூடிய கூடிய இல்லை கூட்டணியில் ஸோ அவர் சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னோம்னா சிறு சிறு கட்சிகளே இருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் அதிமுக தாவேக்கா கூட்டணி ஏன்னா தேர்தல் கூட்டணி எப்படி வேண்டுமானாலும் அமையலாம் நீங்கள் அது அந்த இடத்துல வந்து அது இல்லவே இல்லைன்ற இடத்துக்கு எப்படி வரீங்க ஒரே ஒருடைய தான் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சி நாங்கள் யாரெல்லாம் ஐடியாலாக வச்சுருக்குறோம் அப்படின்றத பாருங்கள் ஆட்சிக்கான ஐடியாவாக வச்சுருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நிர்வாகத்தை மக்களினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் கொண்டு செல்வோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு செகண்ட் ஃபுட்டெலாம் இருக்க முடியாது இருக்கவே முடியாது ஸோ இந்த அரசியல் மாற்றம் அப்படின்றது வந்துட்டு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதுக்காக நாங்கள் போனோம் அப்படின்னோம்னா தாவேக்கா வந்துட்டு நிலைக்கு நிலைக்காது அப்சல்யூட்டாக நினைக்காது தாவேக்கா அப்படின்ற ஒரு தனித்த கட்சி தமிழக வெற்றி கடகம் தனித்து அது எதிர்கொள்ளும் போது தான் அது சிறக்கும் அது பெரிதாக பார்க்கப்படும் மக்களினுடைய நம்பிக்கை ஆனால் இதற்கு முன்பே பேச்சுவார்த்தைகள் போகுது அப்படின்லாம் நிறைய செய்தி உங்கள் உங்கள் பார்வைக்கே வந்திருக்கும் அப்படியே அந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்கு மையப்படுத்துகிறாங்க ரொம்ப ஒரு நம்மளுடைய தம்பி பிரகாஷ் அவர்கள் பேசும்போது கூட ஆதவ அர்ஜுனாலேருந்து தொடங்குறாரு யாரும் வந்துட்டு தாவேக்கானுடைய நிலைப்பாட்டை நிர்ணயிக்க முடியாது நான் அறிந்தவரை இதுன்னு நாங்கள் தெளிவுபடுத்துவோம் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய விடயங்களும் நிறைய இருக்குது நான் அதை ஒத்துக்கிறேன் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னம்னா பொதுவாகவே வந்துட்டு விஜயையும் தாவேக்காவையும் ஒரு டிஸ்கிரெடிட் பண்ணக்கூடிய செய்திகள் வந்துட்டு யூகங்கள் நிறைய உழவுது யூகெலாம் தனியாக நிற்க மாட்டாங்க அவங்களோட அவங்களுடைய திமுக தான் அவங்களுடைய அதிமுக ஏன்னா அதிமுகவை மாநாட்டில் விஜய் அவர்களும் விமர்சிக்கல இந்த பக்கம் பார்த்தா விஜய் அவர்கள் அதிமுக தலைவர்கள் பாராட்டுறாங்க பொதுவாக இதற்கு முன்பு ஒரு நடிகர் வராரு அப்படின்னா ரஜினியை அதிமுக எப்படி எதிர்கொண்டது கமலஹாசனை எப்படி எதிர்கொண்டது ஆனால் விஜய்கிட்ட வித்தியாசமான அணுகுமுறையோட அதிமுக இருக்காங்களே பாராட்டுறாங்க இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா விஜய்க்காக ஒரு கதவை அவங்க திறந்து வச்சிருக்காங்கன்றது உண்மை அதை நம்ம மறுக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா திரு எடப்பாடி அவர்கள் நம்ம அதிமுக தொடர்பான ஒரு விவாதத்திலையும் திரு விஜயன் அவர்களோட தனிப்பட்ட முறையில் பேசும்போது நான் ஒன்று சொல்லியிருக்கேன் அதிமுகவை பலப்படுத்த எடப்பாடி தவறிவிட்டார் இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு அஇஅதிமுகவை பலப்படுத்த எடப்பாடி தவறிவிட்டார் அவர் உடனே என்ன பண்றாரு கூட்டணி பலத்தை நாடி போகிறார் அப்படி கூட்டணி பலத்தை நாடி போகும்போது இந்த கட்சி எந்த அளவுக்கு வந்துட்டு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரியாமல் எந்த ஒரு கட்சியும் இந்த கட்சியோட கூட்டணிக்கு வர மாட்டாங்க அஇஅதிமுகவோட அவங்களும் அவங்களோட சாய்ஸை ஓப்பனாக வச்சிருப்பாங்க அதனால அது அதனால அவங்க என்ன பண்றாங்க இந்த கதவை திறந்து வச்சிடறாங்க திறந்து வச்சுட்டு அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி அவங்களும் இது பண்றாங்க சரி எவ்வளோ பெரிய மக்கள் திரட்சியை காட்டிட்டு இப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு இப்படிப்பட்ட அளவு இந்த அளவிற்கு வந்துட்டு மக்களிடையே ஒரு விவாத பொருளாக விஜய் ஆயிட்டதற்கு பிற்பாடு தமிழக வெற்றிகழகம் ஆயிட்டதற்கு பிற்பாடு இதை பொறுத்து இது ஒரு கூட்டணி அப்படின்னு ஒன்று போச்சு அப்படின்னோம்னாலே அது அந்த கட்சிக்கு நல்லது அல்ல ஏன் மாநாட்டிற்கு பிறகு இந்த நொடி வரைக்கும் அதிமுகவை விஜய் விமர்சிக்கலன்ற ஒரு ஒன்று அந்த அதிலிருந்து தான் இந்த யூகங்கள்லாம் கிளை பரப்பி பரவுது இல்லை அதுக்கு இப்போ வேண்டாம்னு நினைக்கிறீங்களா தாவேக்காவும் அப்படி நினைக்கிறாங்களா நம்மளும் இதை அமைதியாகவே கடந்து போவோம் இப்படி இருக்கட்டும் யூகங்கள் ஓடட்டும்னு நினைக்கிறது ஐயா தாக்குறது அது கூட விஜய் அவருடைய பேச்சில் சொன்னார் தாக்குறது அப்படி கோவப்பட்டு தாக்குறது ஆவேசமாக பேசுறது நாங்கள் யூசியு பேஸ்டாக இருக்கிறோம் அப்படின்றது தான் முதல் செயற்குழு கூட்டம் ரெண்டு திராவிட கட்சிகள்னாலும் தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கு ரெண்டு திராவிட கட்சிகளுமே எங்கள் பார்வையில் ஊழல் கட்சிகள்னு அது பெரிய தாக்குதல் இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே அது கூட வரலையே இல்லை இல்ல இல்ல நாங்கள் யூசியூ பேஸ்டாக பாலிடிக்ஸை கொண்டு போகிறோன்றது தான் முதல் செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நீங்கள் பார்க்கலாம் எல்லா சிக்கலினுடைய அடிப்படையில் தான் நாங்கள் போகிறோம் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனுடைய அர்த்தம் என்னன்னா இது இந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய அரசியலை எதிர்கொள்ள போகிறோம் தமிழ்நாட்டு மக்களோடு இணைந்து இந்த ச இந்த சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு அரசியல் பாதை தான் எங்களுடைய இது அது அதிமுகவோடு கரும்போர் அப்படிலாம் சிக்கலுக்கு தீர்வு காணலாம் அதெல்லாம் அப்படிலாம் களையவே கிடையாது முடியவே முடியாது பேசலாம் அக்னீஸ்வரன் அதிமுகவுக்கு அப்படி ஒரு எண்ண ஓட்டம் இருக்கா ஏன்னா இந்த செய்திக்கு ஒரு யூக செய்தியாக இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களில் வருது அதிமுக தலைவர்கள் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க ஏங்களை விமர்சிக்கல அப்படின்னா நாங்கள் அந்த அளவுக்கு நல்லாட்சி பண்ணியிருக்கோம் விஜய் நல்ல கருத்து தானே இன்னும் சில பொதுவாக அரசியல் கட்சிகள் தலைவர்கள் இன்னொரு கட்சி அதுவும் புதிதாக வர கட்சியே அவ்வளோ சீக்கிரம் பாராட்ட மாட்டாங்க கூட்டம் வந்திருக்குன்னுலாம் சொல்ல மாட்டாங்க கடந்து போயிடுவாங்க ஆனால் இங்கே இருக்கிற பல அதிமுக தலைவர்கள் நல்ல கூட்டம் வந்திருக்குங்க விஜய்க்கு பிரமாதமான கூட்டம் வந்திருக்கு எல்லாம் திமுக எதிர்ப்பு கூட்டம்லாம் பேசுகிறீங்க அதுதான் திரு ஐயநாதன் சொல்கிறார் அதிமுகவுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது ஏன்னா அப்படி ஒரு கூட்டணி கட்ட வேண்டிய நெருக்கடி நிர்பந்தம் இருக்குது ஆனால் தாவேக்கா அந்த இடத்தில் இல்லை அப்படின்னு அந்த கட்சி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து முத முதல்ல திமுகவை தான் பேசுகிறீங்க குறை சொல்கிறீங்க அதுக்கு திமுக தான் பதில் சொல்லணும் நீ அண்ணா திமுகவை பற்றி பேசலை அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையாளர் சந்திப்பில் திரு நடிகர் விஜய்கிட்ட மறுபடிக்கு கேட்கட்டும் இப்போ எனக்கு ஒரு அதிர்ச்சி தகவலாக இருக்காது அய்யநாதன் சார் சொல்கிறது ஒருபோதும் அப்படி போக மாட்டோம் அப்படிங்கிறார் இது வந்து கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் அப்படி சொல்லியிருக்கிறாரா அதிகாரப்பூர்வ செய்தியா இப்ப நம்முடைய பத்திரிகையாளர் பிரகாஷ் சார் சொல்லும் போது அது அதிகாரப்பூர்வ செய்தியான்னு சொல்லி திரு ஐயநாதன் சார் கேட்டார் இப்ப நடிகர் விஜய் அவர்கள் நான் இந்த மாதிரி போது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வ செய்தியா எல்லாமே நாட்டில் நடப்பது அனுமானம் நீங்கள் சொல்ல வருவது அங்கும் ஒரு கதவு தொடர்ந்து இருக்கு அப்படிலாம் கிடையாது அப்புறம் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அது விமர்சன பார்வையில் பார்க்குறத விட ஒரு கட்சியை ஆரம்பித்தவங்க அது விமர்சிக்கிறாங்களா இல்லையான்றது முக்கியம் இல்லை உங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு நீங்கள் தந்தை பெரியாரை தலைவராக வைத்திருக்கிறீர்கள் இதுவைகள் எல்லாம் கொண்டு போய் களத்தில் நிறுத்தி உங்கள் வாக்கு சதவீதத்தை வச்சு அதுக்கு பிறகுதான் நீங்கள் உங்களுடைய இதை நீங்கள் பண்ண முடியும் இல்லை என்னுடைய கேள்வி அதிமுகவுக்கு அப்படி ஒரு நெருக்கடி இருக்கா ஒரு கூட்டணியை அமைக்கணும் பாஜக இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்போ உங்களுக்கு அடுத்த வாய்ப்புன்றது தாவேக்கா தான் அதனால விஜயை விமர்சிக்காமல் நீங்களும் இருக்கிறீங்களான்றது அப்படியெல்லாம் யாரும் திமுக பார்த்து கேட்கவே மாட்டேங்கிறாங்களே மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டி விட்டார் விக்கிரவாண்டியில் இதனால வந்து இதே கருத்தை சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் இதே கருத்தை சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரும் திரு அன்புமணி ராமதாசும் நடிகர் விஜயும் மூன்று பேரும் ஒரே நேர்கோட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்றாங்களே இதனால மூணு பேரும் கூட்டணி விட்டு போயிட்டு அவங்க தனி கூட்டணி ஆரம்பிப்பாங்களோ மக்கள் நல கூட்டணி மாதிரி அப்படின்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறேன் இல்ல கேட்டாச்சு விசிகாவிடம் கேட்டபோது அவர் இவர் யாருங்க எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தரணுன்றது நாங்க திமுக இன்றைக்கும் சொல்கிறேன் திமுக கூட்டணியில் தான் இருக்கும் எங்கே கேள்வி வருதுன்னா திரு இபிஎஸ் அவர்கள் இப்போ பேட்டி கொடுத்ததுல பாஜக பாமக கூட்டணி பற்றி தான் நிறைய பேர் அதை பற்றி பேசுனாங்க அதிகாரத்தில் பங்கு இருக்குல்ல கூட்டணிக்கு தலைமை அதற்கு கூட இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் தேர்தல் நேரத்துல முடிவு பண்ணிக்கலாம் அப்போ அதிமுக முதன்முறையா ஒரு ஸ்டாண்டுக்கு வருது அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சி அது பற்றி தேர்தல் நேரத்தில் முடிவு செஞ்சுக்கலான்றது யாருக்கான செய்தி அதாவது அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் நீங்கள் ஏற்கனவே அந்த கூட்டணி பற்றி பேசும்போது ஏன் கூட்டணி அப்படிங்கிறீங்க ஏன் இன்னும் ஃபார்ம் பண்ணலைன்றீங்க தேர்தல் நேரத்தில் சொல்லுவோம்னு சொன்னால் அது ஏன் இப்பயே வந்து தாவேக்கா அப்படி சொல்லுதே நீங்க என்ன முடிவெடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றீங்க ஆனால் அவர் சொல்றது தான் சரியான பார்வைன்னு நான் பார்க்குறேன் ஒரு கட்சியினுடைய தலைமை ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்குன்னா அந்த கட்சிக்கு வாக்கு வங்கி எவ்வளவு ஓ திரைப்படம் என்பது வேறு தேர்தல் களம்ங்கிறது வேறு ஒரு ஆண்ட கட்சி என்பது வேறு ஆள கட்சிங்கிறது வேறு ஆனா உங்களை என்னதான் சாது மரண காடு கொள்ளாத ஒரு காண்டாமரத்துக்கு கூட ஆறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு அடி கொம்பே முளைக்குது சார் சார் ஒரு பிறந்த குழந்தை கூட பிறந்த உடனே கண்ணீர்ல கண்ணீர் வராது அது மூணு மாசத்துக்கு கத்திக்கிட்டே தான் இருக்கும் ஆனா கண்ணீர் வராது காரணம் என்னன்னா கண்ணீர் மாதம் கழிச்சு தானே வருது இது பார்வை அதே மாதிரி தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அந்த கட்சியினுடைய அணுகுமுறை என்ன அந்த அரசியல் போக்கு என்னன்னு அதிமுக மெல்ல உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு கவனிக்கிறீங்க நீங்கள் எது கொண்டு மலர் கொண்டு அடித்தால் அவர்களும் மலர் கொண்டு நீங்கள் பெரம்பெடுத்தால் அவர்களும் பெரம்பு இல்ல இப்ப நீங்க அப்படின்றீங்க இப்போ ஏற்கனவே அப்படி பேச்சுவார்த்தை எல்லாம் ஓடிட்டு இருக்கு அதிமுகவுக்கு ஒரு எண்ணம் இருக்கு தாவேக்கா மீது ஒரு கண்ணு இருக்கு அதெல்லாம் இல்லன்றீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த அனுமான பார்வை அது வந்து அரசியல் ஆர்வம் எனக்கு சொல்ல தெரியாது ஆனா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அந்த ரெண்டு சட்டமன்ற தேர்தல் தான் மாநிலத்தில் எந்த கட்சி அதிக வாக்கு சதவீதம் கேள்வி திமுக அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் பெயரை கமல் அவர்கள் பயன்படுத்திய போது அதிமுக தலைவர்கள் எப்படி எதிர்கொண்டாங்க அதை மிக கடுமையாக விமர்சித்தாங்க கமல் பத்தி எல்லாம் தனிப்பட்ட முறையெல்லாம் தாக்குதல் இருந்தது நீங்க யாருங்க எம்ஜிஆர் பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்துறாரு ஆனா நீங்க பாராட்டுறீங்களே நல்ல விஷயம் தானே அப்படின்னு அது அது அந்த அந்த நிலைப்பாடு எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க விக்கிரவாண்டி தேர்தலில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பெயரை பயன்படுத்திச்சு சின்னத்தை போட்டாங்க அது புகைப்படத்தை போட்டாங்க போட்டது எங்களுக்கு பெருமைதான் அதிமுகவின் பொது செயல எடப்பாடி பழனிசாமி சொன்னார் விக்கிரவாண்டிய வந்து நிலைப்பாடம் மாற்றிக்க இங்க வந்து கமலஹாசன் மாறிய அதுக்குரிய கமலஹாசன் நடிகர் அவர்கள் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்கு எடுத்துட்டு இன்னைக்கு அதை இங்க கொண்டு போய் திமுக போய் கொடுத்துருக்கீங்க அந்த நான் சொன்னது அதுக்கெல்லாம் முன்பு கதை ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு எம்ஜிஆர் பெயரை சொன்ன போது நல்லா இருப்பாரு விஜயகாந்த் அவர்கள் கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னபோது மிக கடுமையாக எதிர்வினை வந்தது அதிமுகவிடம் கமல் அவர்கள் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்திய போது மிக கடுமையான எதிர்வினை வந்தது

நீங்க உயிரியல்ல இருந்து உதாரணம் எடுத்து நெப்பந்தஸ் பூவ கொண்டு வந்து சொல்லியிருக்கிறீங்க வாட்டர் இல்ல யாரு பாட்டனி யார் வந்து உட்கிரகிக்கப் போறாங்கன்னு நம்ம பேசலாம் பேசாமல் இருப்பதனால் அது வெற்றி வாகை யார் உளுக்கு வந்து உட்கார போறாங்க அதுதான் பண்ண போறாங்கன்றதை பொறுத்து இதுதான் முக்கியம் இது அதிமுக தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு கவனமாக நடக்கிறது ரவீந்திரன் சம்மைய அக்னீஸ்வரன் சென்னொரு சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க ராஜநாதன் சொன்னது மட்டும் நான் ஆத்திரத்திகா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லணும்டா விஜய் தான் நான் சொன்னேன் இருநூத்தி முப்பத்தி நாளும் போட்டிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாநாட்டுல பண்ணிட்டு நம்மளே பெரும்பான்மையா வெற்றி பெறுவோம்னு சொன்னாங்க அதான் அக்னீஷ்வரன் ஆமா அவர் சொன்னதுதான் அப்ப நீங்க விமர்சிகளை பத்தி கேள்வியை கேட்க கூடாது உங்களை பத்தி பேசலன்றது அது வந்து தேவையில்லாத ஒரு பேசலாம் பேசலாம் ரவீந்திரதுரிசாமி அக்னீஸ்வரன் சொன்னது வந்து இபிஎஸ் அவர்கள் ரொம்ப கவனமா விஜய் அவர்களை பார்க்கிறாரா ஏன்னா நான் முன்பு சுட்டி காட்டின மாதிரி விஜயகாந்தை அதிமுக எதிர்கொண்டது கமலை எதிர்கொண்டது ரஜினி வராருன்னு போது எதிர்கொண்டது அது ஓபிஎஸ் மட்டும்தான் கொஞ்சம் சாதமாக பேசினார் அந்த டைமில் மற்ற எல்லாருமே ஆனால் விஜய் எப்படி அதிமுக பார்க்கறதுன்றது ஒன்று ஆனால் தொடர்ந்து செய்திகள் கிட்டத்தட்ட கூட்டணி ஆட்சிக்கு உறுதியாகிட்டாங்க துணை முதல்வர்ன்ற அளவுக்கு செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது என்ன போய்ட்டுருக்கு ஐயநாத கருத்தை தான் நான் பண்ணுறேன் ஐந்து முனை போட்டி தான் இருக்கும் அதெல்லாம் இப்போ நம்ம விஜய் டாப்பிங்கனால விஜயை பேசுவோம் விஜய அவர் ரசிகர்கள் வந்து பிரைமரியாக தான் பார்க்குறாங்க லீடராக தான் பார்க்குறாங்க நீங்கள் ஒரு கட்சி வந்து இதில் தம்பி அக்னிஷனன் கருத்துவம் முழுக்க கரெக்டு தான் டாக்டரையாக மூணு முறை வாக்க நிரூபித்து தொண்ணூத்தெட்டில் எண்டு ஜஸ்டி பைச மீன்ஸ்ன்னு பாமக தலைவராக கூட இருந்தேன் நாம அதில் பெரும் பங்காற்றினேன் அந்த கூட்டணி வந்து ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அண்ணன் வைகோ ஆறு சதவீத வாக்கை நிரூபித்து அண்ணாதிமுகவோட தெற்கிலும் மேற்கிலும் வெற்றியை கொடுத்தாப்புல கேப்டன் விஜயகாந்த் எட்டு சதவீத வாக்கை முதல்ல நிரூபித்து அதுக்கப்புறம் பத்து சதவீத வாக்கை நிரூபித்து ஜெயலலிதா கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவராக ஆனாங்க இவங்கெல்லாம் பலத்தை நிரூபித்து ஒரு கூட்டணிக்கு சென்று அந்த கூட்டணிக்கு தங்கள் வாக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அதுவும் அந்த கூட்டணியும் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க அதில் ஒரு முக்கியமான வேறுபாடு அப்போது களம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இப்போ இருக்கிற சூழல் திமுக கூட்டணி தொடர் வெற்றியை பெற்றுட்டு அப்போ எதிர்முகாமில் ஒரு மெகா கூட்டணிக்கான தேவை இருக்குது அப்படின்ற போது அரசியல் சமன்பாடு சூத்திரம் மாற்றிக்க வேண்டியதானே சூழலுக்கு ஏற்ப இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அண்ணன் சிவாஜி வந்து மும்முனை போட்டிங்கிற ஒரு சூழ்நிலை அவர் தனிக்கட்சி ஆரம்பிச்சிருப்பாருன்னா அவர் பத்து சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுத்துருப்பார் ஓகே அதை வந்து அப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு ஐந்து எம்பிக்களும் இருபது எம்எல்ஏக்களும் கொடுத்து அவரை காங்கிரஸ் உள்ளே உள்ள வச்சுக்கிட்டாங்க பவர் பாலிட்டிக்ஸில் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ராஜீவ்காந்திகிட்டயே பவர் பாலிடிக்ஸ் பண்ணி அண்ணன் சிவாஜி அவர்கள் வெற்றி பெற்றாங்க ஆனால் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பலம் நிரூபிக்காத சிவாஜி அவர்களுக்கு ஐம்பது சீட்டு ஜானகி அம்மையார் கொடுத்ததுல எந்த ஓட்டும் டிரான்ஸ்பர் பண்ண முடியல சிவாஜியால் அது சுத்த பிளாப்பா போயிடுச்சு சிவாஜி தொண்டைமான் ராதாகிருஷ்ணன் மூணு பேர் தவிர நாற்பத்தி ஏழு பேர் ஐயாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டுன்னு ரொம்ப மோசமா தோத்தாங்க இந்த இதெல்லாம் தெரியும் குறிப்பா இல்ல இதெல்லாம் ஐயநாதன் தெரிஞ்சதுனாலதான் முக்கியமான இடம் பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கூட்டணி பலத்தில் தான் திமுக வெற்றி பெறுகிறது இந்த கூட்டணி கணக்கை லேசாக மாற்றணும் புதிய உறவுகள்லாம் வந்ததுன்னால் இந்த ஆட்சியை வீழ்த்திட முடியும் கவனமாக இருக்கும் புதிய வரவு பலன் நிரூபிக்காத புதிய வரவுன்னா சிவாஜி தான் அது வேலைக்காகாது உங்கள் கையில் வராத ஓட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது பவன் கல்யாண் நின்று விஜய ஒப்பிடுறாங்க தவறு பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆந்திரா பிரிவினுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாரு பத்தொம்போதில் ஏழு சதவீத வாக்கை நிரூபிச்சார்

ஐயநாதன் அய்யநாதன் வந்து என்சிஸ் பண்ணுறாரு அதில் தான் அவர் ஸ்டிக் ஆன் பண்ணி இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது பல நிரூபி இப்போ விஜய் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் ஏமாந்துட்டாருன்னு வைங்க ப்ரிப்பேர் பண்ணாமல் தனிச்சு போட்டிடதுக்கு பிரிப்பேர் பண்ணாமல் ஏமாந்துட்டாருன்னு வை வைங்க கடைசியில் டேக்கிட்டார் லீவிட் ஆஃபர் தான் கொடுப்பாங்க பல நிரூபிக்காத ஏசி சண்முகத்துக்கு கலைஞர் கொடுத்த மாதிரி கண்ணப்பண்ணு கொடுத்த மாதிரி திருநாகுரஸ் சண்ணனுக்கும் ராஜேந்தருக்கும் சேர்த்து கொடுத்த மாதிரி பல நிரூபிக்காதவர்களுக்கு வந்து கடைசியாக இந்த இதைத்தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ விஜய் தரப்பு நான் அவங்க போறாங்கன்னு சொல்ல வரல இவரா மதிக்கிறேன் ஒருவேளையில இந்த பத்திரிகையில சொன்ன மாதிரி போறதா இருந்தாலும் இவங்க டிமாண்டும் கடைசி நேரத்துல எடப்பாடி தர்றதுன்னு சொல்றதையும் இணைக்க முடியாது அந்த இடத்துல மீண்டும் முறிஞ்சுதான் ஆகணும் இன்னொன்னு பழைய எம்ஜிஆர் எம்ஜிஆர்லாம் சொல்றாங்களே எம்ஜிஆர் ஃபார்முலான்னா காங்கிரஸ் பதினேழரை சதவீத வாக்குகளை இந்திரா காந்தி வராமலே ஐயா மூப்பனார் நிரூபிச்சு காட்டினாரு எம்ஜிஆர் முப்பது சதவீத வாக்கு நிரூபிச்சு காட்டினாரு தோத்தம் பிறகு காங்கிரஸ் திமுக கூட போனா நம்ம தோத்து போவோம் அச்சத்துல பிப்டி பிப்டி தான் அதை இடங்களை விட்டுருங்க இப்போ இப்போ எல்லா ஸ்டேட்லயும் இந்த ஃபார்முலா தான் துணை முதல்வர் பதவி வாங்க இப்போ இடத்தெல்லாம் விட்டுறாங்க துணை முதல்வர் பதவி இருக்கு அதிகாரத்தில் பவன் கல்யாணம் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் நிரூபிச்சிட்டாருன்னா முப்பத்தி ஒன்றாவது சாத்தியம்

அடுத்து பிஜேபிக்கு வந்து இருபது சீட்ல எழுமுருகன் நாப்பது கேட்கும்போது மேல இருந்து இன்னொரு ரீசன் இருபது வாங்கிட்டு போங்கன்னு சொல்லும்போது இருபது சீட் தான் நீங்க அவரை வந்து ஈஸியா நினைக்காண்டா இதுல இவர் அலர்ட்டா இருக்கிறார் என்று சொல்லும்போது அந்த செய்தியை கேசி செய்தான் இந்த செய்திகள் வந்து

புள்ளியில் ரெண்டு பேரும் இணைய முடியும் எந்த சூட்டுன்ற அடிப்படையில் இருக்குது சார் நான் இது வரைக்கும் கட்சி ஆரம்பித்தவங்க எல்லாரையும் பார்த்துருக்கேன் மதிமுகவை பார்த்துருக்கேன் சிவாஜி கட்சியை பார்த்துருக்கேன் அரசியல் கட்சி ஆரம்பித்த சரத்குமார் உட்பட எல்லாரையும் பார்த்துருக்கேன் விஜயகாந்தை பார்த்துருக்கேன் எல்லாரும் வந்து நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வரும் இரண்டு கட்சிகளும் வந்து மோசமான கட்சிகள் அப்படின்னு தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ரெண்டு கட்சிகளையும் நாங்கள் எதிர்ப்போம் யாரும் வந்து அதிமுகவை மட்டும் ஏதோ அந்த குஞ்சு தாய்ப்பறவை குஞ்சை பாதுகாக்கிற மாதிரி ஊழலுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஊழல்கிற ஒரு சொட்டு அதிமுகவை பாதிக்காத மாதிரி அப்படியே பத்திரமா போத்தி பாதுகாக்கிறது ஒன்று ரெண்டாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து ஒரு குரல் வருது கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு உடனே அடுத்தது நாங்கள் கூட்டணி தான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்போது நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு தெரியல தெரிஞ்சு செஞ்சீங்களோ தெரியாமல் செஞ்சீங்களோ தெரியல தெரியாமல் செஞ்சால் சந்தோஷம் என்னன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி அங்கே டிஸ்கஸ் ஆயிருக்கு அந்த ப்ரோக்ராம் குள்ள இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்கு அந்த ப்ரோக்ராமை தான் நீங்கள் வந்து கட்சி தொடக்க விழாவிலேயே அந்த ப்ரோக்ராமை சொல்லிருக்கீங்க ஐயன் ஐயநாதன் இப்போ அவர் என்னன்னா இது எப்படி பார்கனிங் நடக்க போகுது சீட்டு அதெல்லாம் இல்லை ஆரம்பிக்கப்பட்டதே இதுதான் டிசைன் இப்படிதான் போக போகுதுன்றாருங்க நிறைய சொல்றாங்க அதில் பாருங்களேன் உள்ளார்ந்த ஒரு விடயம் ஒன்றே ஒன்று தான் பண்ணு டிஸ்கரிடேட் பண்ணுக்காவை வந்துட்டு இதை வந்துட்டு நம்ப தகுந்த ஒரு கட்சி இல்லை இதெல்லாம் ஒரு டிசைன்

அப்படின்ட்டு அந்த கட்சியின் சார்பாக நான் கூறிக்கொள்கிறேன் இல்லை இப்போ பிரகாஷ் அவர்கள் ஒரு கேள்விக்கு நீங்கள் சொல்லுங்கள் நீங்களும் பல நடிகர்கள் இல்லை மாற்றுன்னு வந்தவங்க எல்லாம் எடுத்தோன்னே அஸ்திரத்தை எடுத்துருவாங்க இதுதான் எங்கள் நிலைப்பாடுங்க ஆமாம் ஆனால் நீங்கள் அதிமுகவை ரிசர்வேஷனில் வச்சதை தானே எல்லாரும் சந்தேகம் அங்கே ஒரு அரை நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசாத ஒரு கொஞ்சம் அந்த மூன்று மூணு மணி நேரம் ஆடுது அது ஒரு ஆறு மணி நேரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எதிர்பார்க்கறது குறிப்பா பிரகாஷ் எதிர்பார்க்குற விடயங்கள் நிறைய வந்திருக்கும் அது இல்லாத தான் எங்களுக்கான கஷ்டம் அதனால என்ன அதுதான் நான் வந்துட்டு என்னோட பேச்சில் சொன்னேன் நாங்கள் தெளிவுபடுத்தக்கூடிய விடயங்கள் இருக்கு அப்படின்னா இல்லை நான் ஒன்று ஒன்று பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நம்ம எல்லாம் காம்பிரமைஸ் பண்ணி சேருவோன்னு ஒன்று ஒன்று அது அது இல்லை இல்லை திமுக வந்துட்டு நம்ம அரசியல் எதிரியாக நம்ம வந்துட்டு சொல்லும் போது தாவேக்கா என்ன சொல்லுதுன்னா ஊழல் சுயநலம் குடும்ப அரசியல் அப்படின்ற சொல்லுது அப்படின்னும்னா இன்னொரு ஊழல் கட்சியை வந்துட்டு ஆதரிக்கணும் அப்படின்னு அர்த்தமா என்னோட கேள்வி அதுதான் பிஜேபியை மட்டும் ஒரு குறி வச்சாரு அப்போ காங்கிரஸ் இவங்க அரவணைக்க போறாங்க அப்படின்னு சொல்றது சரியானதா இன்னும் நிறைய இருக்குது இன்னும் தோன்று இருபது நாளில் இவ்வளோ விஷயம் இருபது நாள் தானாச்சு ஆ ஆமாம் இருபது நாள் ஆயிடுச்சு இவ்வளோ தான் அப்போது இன்னும் நாங்கள் நிறைய போக வேண்டியது இருக்குது நாங்கள் வருவோம் நான் தான் சொன்னேன் அப்போவே அவர் வந்துட்டு சொல்லும் போது பல விடயங்களை சொன்னார் பொதுவாக வந்துட்டு என்ன அப்படின்னா விஜயன் போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் ஆழ்ந்து படிப்பாங்க அதாவது டீப்பர் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க விஜயனுடைய ஸ்பீச்சில் வந்துட்டு அதற்கான ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது நாங்க வந்துட்டு ஆழமா பேசுவோம் அழுத்தமா நாங்க பேசுவோம் ஜெயன் இல்ல சார் விஜய் விஜய் இல்ல நான் ஆழமா விஜய் பேரு இவர் ஆழமாரு எடுத்தாருங்க சொல்றேன் அவரு அவ்வளவுதாங்க சொல்றேன் விஜய் தான் சொல்றோம் சோ அப்போ வந்துட்டு அதுக்குள்ள செய்தி இருக்கு மாநாட்டு உரையிலேருந்து ரவீந்திரங்கரேஷன் அயநாதன் அவர்கள் சொன்னதுல இருந்து அப்படி செய்தி கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்ற ஒண்ணும் இதெல்லாம் யூகங்களாக திரும்ப திரும்ப பேசி ஜெயநாதன் கிளியர் பண்ணும்போது அது யூகமா தான் வந்துட்டு இருக்கும் விஜயே அது கிளியர் பண்ணிட்டா மேட்டர் ஓவர் மூணு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரஸ் மீட்ல கேட்கறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட விஜய் கட்சி கூட்டணி வருமானம் போது அவர் சின்ன கட்சி மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ஒரு புட்டஅப் தான் அது இருக்க முடியும் கேட்கும் போது இப்பெல்லாம் இல்லைங்க தேர்தல் முடி நேரத்துல சொல்ல முடியும்னு அவர் அதை சொல்லிட்டு கடந்து போறாரு அப்போ அவருக்கு தன்னோட ஒரு சபார்டினேட்டா தன் டைம்ஸுக்கு டேக் இட் ஆர் லீவ் இட் விஜய் தன் கூட வந்தா நல்லதுங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் அவருக்கு இருக்கலாம் இல்ல அவர் கிரவுண்ட் லெவல் பொலிட்டீஷியன்னா விஜய் மாதிரியான ஒரு மாஸ்க் ஹீரோ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா இவரோட டேர்ம்ஸ்க்கு ஒருத்தர் வருவாரா

இவர் வந்தாருன்னா அவர் குறிப்பிடத்தக்க அளவு நம்ம டைம்ஸுக்கு பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு கொடுக்கலாம் கலைஞர் ராஜேந்தருக்கும் திருநாவுக்கரசுக்கு கொடுத்தது மாதிரி இந்த மாதிரி கொடுக்கலாம்னு நினைப்பார் அதுக்கு விஜய் ஒத்துக்கிடுவாருன்னா அய்யநாதன கருத்துதான் கண்டிப்பா விஜய் அதுக்கு ஒத்துக்கிட மாட்டார் என்ன இடத்துக்குள்ள இதுல இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்குன்னா விஜயே கிறிஸ்டல் கிளியரா ஒரு அறிக்கை அய்யநாதன கருத்தை மீண்டும் சொல்லிட்டாருன்னா மேட்ரு ஓவர் முடிவை தாவேகா தாவேகாடி கருத்து அப்படின்னு சொன்னார் தம்பி திருத்தம் தாவேகா தனது நிலைப்பட்ட நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தணும் அக்னீஸ் சொன்னா ஏடிஎம்கே ஒரு பலவீனமான நிலையில் இருக்கு திமுகவை எதிர்கொள்ள ஒரு பலமான கூட்டணி தேவைப்படுது அதனால அது எந்த விதமான காம்பிரமைஸுக்கும் அவங்க ரெடியா இருக்காங்கன்றது தான் இது மாதிரியான யூக செய்திக்கான மையமாக இருக்குது அது அப்படிதான் புரிஞ்சுக்கிறதா இல்ல ஏன் வாண்டடா வந்து விஜய் வர போறாரு துணை முதல்வர் இல்ல பாஜகவுடைய அவங்க சேர போறாங்கன்னு இது ஏன் தொடர்ந்து ஏடிஎம்கே மையமாக வச்சு வந்துகிட்டே இருக்கு கூட்டணி நாட்டில் ஊடகங்கள் பெருத்து போச்சு சமூக வலைதளங்கள் நிறைய ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம் அதிமுக பலவீனமா இருக்குன்ற செய்தியை தயவு செய்து சொல்லாதீங்க தயவு செய்து சொல்லாதீங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட இத்தனை தேர்தல் இத்தனை பொதுக்குழு இத்தனை உச்ச நீதிமன்ற வழக்குகள் எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு இருபத்தி ஒன்றரை சதவீதம் எடுத்திருக்கிறாங்கன்னா பலவீனம் நான் ஒன்று சொல்ல இப்ப இன்பதுரை ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அதிமுகவிலேயே பழக்கப்பட்ட ஒருவர் இன்னொரு மாற்று முகாம்ல இருக்கிற ஒரு கட்சியை வந்து அவர் சொல்றார் அவர் எங்களோட தான் வருவார் அப்படின்னு வெளிப்படையாக பேசுவதும் உடனடியாக வீசிக்க வந்து இல்லைல்ல நாங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கோன்னு சொல்றது இருக்குல்ல இது வந்து இதற்கு முன்பு அதிமுக அளபுடி ஒரு நிலை இருந்திருக்கா இரண்டுக்கு ஏதாவது ஒரு பேட்டி எனக்கு ரெஃபர் கொடுங்க இரண்டு கட்சிகள் இரண்டு கட்சிகள் இப்படி கல்யாண மண்டபம் ஒரு கல்யாண மண்டபத்தில் காது உத்து போகும்போது இதெல்லாம் பேசும்போது ரெண்டு கட்சி தலைவர்கள் பேசும்போது அது சகஜம் ஆனா கட்சியின் தலைமை என்ன முடிவெடுக்குது ஒன்னு இன்னொரு விஷயம் பாருங்க ரொம்ப நுண்மையான அரசியல் தமிழ்நாட்டுல அதிமுக திமுக அரசியல் இருதொரு அரசியல்ன்றதுக்கு காரணம் முப்பத்தஞ்சு சதவீதம் எடுத்த அல்லது வைத்திருக்கிற எந்த கட்சியோ அந்த கட்சியுடன் தான் பிற கட்சிகள் வர முடியும் நாங்களே வருவோம் எங்கள் பின்னால் தான் வருவோம் என்றால் நீங்கள் திரைப்படத்தில் கோலோச்சி இருக்கலாம் ஆனால் சட்டமன்றத்தில் மக்கள் கோலோச்ச விடுவார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி ஐயநாதன் இப்போ சமீப நாட்களாக பேசுவது அப்படின்றது ஒத்த கருத்துடைய கட்சிகள் அந்த ஒத்த கருத்து அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல திமுக எதிர்ப்பு திமுக ஆட்சியை அகற்றணும் இந்த ஒற்றை புள்ளியில நம்ம எல்லாரும் ஒன்னு சேருவோம் அப்படின்றதுதான் அதிமுக பிரதானமாக வைக்கிற ஒரு பார்முலாவா இருக்கு இதை மற்ற கட்சிகள்லாம் எப்படி பார்ப்பாங்க குறிப்பாக தாவேக்கா எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அரசியல் அப்படின்றது தான் தாவேக்கானுடைய நோக்கு அப்ஜெக்டிவ் அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்துட்டு பார்க்குறோம் இப்போ இதை ஒரு ஒரு கட்சி எதிர்ப்பாக கொண்டு போகணும் அப்படின்னம்னாலே இப்போ பாஜக எதிர்ப்புன்னு சொல்லும் பொழுது மதவாதம் சாதியவாதம் இனவாதம் முடிவாதம் அப்படின்னு பிளவுவாதங்கள் அனைத்தும் தான் சொல்கிறோம் நம்ம நீங்கள் அதை கவனிக்கணும் இப்படி தான் நாங்கள் இதில் சொல்லியிருக்கோம் ஏன் அப்படின்னோம்னா இது சும்மா ஒரு கட்சி எதிர்ப்புன்றது ஒரு அரசியலாகவே ஆகாது அப்போ அந்த ஒரு கட்சி தோற்கடிக்கப்பட்டதோ இல்லை மறுபடியும் ஜெயிச்சிருச்சு ரெண்டு இடத்துலையுமே வந்துட்டு தாவேக்காய் இருக்காது நல்லா கவனிக்க அப்போ அதனால் அந்த கூர்மையே கிடையாது மாற்றம் தமிழ்நாட்டு மக்கள் விரும்பக்கூடிய அந்த மாற்றம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அரசியலை அந்த ஆட்சிமையை நாங்கள் கொடுப்போம் அப்படின்றது தான் தாவேக்கானுடைய நோக்கு அப்ஜெக்டிவ் ஸோ அதோடு ஒன்றின அந்த நிலைப்பாடோடு வரக்கூடியவர்களோடு நாங்கள் இணைவோம் அப்படின்றது தான் அதாவது தாவேக்கா தான் தலைமையை ஏற்கொண்டா ஆமாம் இருவேறுபட்ட கருத்துக்கே இடம் இல்லைங்க கருத்துக்கே இடம் இல்லை தாவேக்கா தான் தலைமைனா அதனுடைய உட்பொருள்ன்றது அதிமுக கிடையாது ஏன்னா அதிமுக வந்து தலைமை ஏற்றுக்கொண்டு வராது அக்னீஸ்வரன் கூட சுற்றி சுற்றி வந்தாலும் அதுதான் அதான் கிடையாது வராது முடியாது இன்னொன்று ஒரு பலம் நிரூபிக்காத ஒரு கட்சி என்னுடைய தலைமையில் எல்லாரும் வாங்கன்னு கேட்குற போது எந்த கட்சி வரும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரவீந்திரன் துரசாமியை பொறுத்த வரைக்கும் பரம் நிரூபிக்கப்படாத கட்சி மக்கள் சக்தி அது ஒன்று இருக்குல்ல சும்மாவா இவ்வளோ தூரம் விவாதம் பண்ணுறோம் இருபத்தேழாம் தேதி பேசுறத மூணு வாரமாக விவாதம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னம்னா நிரூபிக்கப்படாத விடயமா அது அப்போ என்ன அப்படின்னம்னா ஒரு நிரூபணம் இருக்குது ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓட் அதை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்றது அவருடைய கண்டென்ஷன் அதில் நான் தலையிடலை எங்களுடைய ஒர்க்கிங் இருக்குது அதில் இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு எங்களுடைய ஒர்க்கிங் இருக்குது வேலை ஸோ இப்போ தாவேக்கா தலைமையில் ஒரு அணி அமைவது அதுதான் இல்லைங்க தாவேக்கா போட்டிடுது தனித்து அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் அப்புறம் அது அது இருபத்தி ஆறாம் இருபத்தி ஆறாவது ஆண்டுனுடைய சப்ஜெக்ட் அது இன்றைக்கி கிடையாது எங்களுக்கு ஓ இருபத்தி ஆறாவது ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலோ இல்லை அதோடு சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வேலை நடந்தால் மக்களவைத் தேர்தலோ அது அப்பத்தி சப்ஜெக்ட் இப்போ கிடையாது இப்போ பாமக இப்போ திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுறது வந்து இதற்கு முன்பு எங்கள் தலைமையில் அணி அப்படின்னு சொன்னவ இப்போ ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் அதில் பாமக பங்கு பெறும் அப்படின்னு சொல்றதுல ஏதாவது விஷயம் இருக்கா அது என்னைக்குமே நான் என்னைக்கு வந்து திரு திருமாவளவன் அவர்கள் சொன்னாரோ நான் அன்னைக்கே சொன்னேன் இருபத்தி ஆறில் இப்படிதான் போகும் கூட்டணி அதிகார பகிர்வோட தான் கூட்டணிகள் அப்படிதான் அமைய போகுது அப்படிதான் அமைய போகுது எதுவாக இருந்தாலும் சரி ரவீந்திரன் துரைசாமி இப்போ அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்கிற போது இப்போ பாமகவோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ரொம்ப நுணுக்கமா பார்க்கணும் ஏன்னா இதே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருபத்தி நாலுல என்ன பேட்டி கொடுத்தாங்க இப்போ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்குறப்ப கூட்டணிக்கான வாய்ப்புல தாவேக்காவோட ஸ்ட்ராட்டஜியை ஐயநாதன் சொல்லிட்டாரு இப்போ அதிமுக அடுத்த கட்டம் எப்படி பார்ப்பாங்க பாஜக என்ன செய்ய போகுதுன்ற கேள்வியில இருக்கேன் திமுக அணியில் இருக்கவங்கலாம் வின்னர்ஸு மூணு தடவை ஜெயித்தவங்க ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் கவுன்சில் போஸ்ட் மூணு தடவை ப்ரூவா இருக்குது கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை தான் இம்பார்ட்டன்ஸை ஏற்படுத்திக்கிட்டாலும் கூட கோயம்புத்தூர் மாநாட்டில் போய் திருமாவளவன் நிற்கிறாரு காஞ்சிபுரம் மாநாட்டில் போய் நிற்கிறாரு சில நேரங்களில் அதிமுக கூட்டணி காங்கிரஸ் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியில வந்து வெற்றி பெற்றவங்க இருக்கிறாங்கல்ல ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு எதிரான அல இருக்கு நம்ம தப்பிச்சுருவோம் வெளியில வந்து வெற்றி பெற்றவங்க இருக்காங்களே இருக்கே அந்த மாதிரிப்பட்ட சூழல்லாம் இல்லை திரு பலம் ஸீரோ புள்ளி ஏழு சதவீதம் தான் காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் தான் அவர் லீடர் காங்கிரஸுக்கு பலம் கன்னியாகுமரியில் மட்டும்தான் வச்சு வசந்தமார் ஜெயித்தார் காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் தான் அவங்களும் இருக்கிறாங்க அதுக்காக நான் ஸ்டாலினே அந்த இடத்துக்குள்ள அவரோட அளவு உயரத்தோடு தான் சொல்கிறேன் இருபத்தஞ்சி சதவீதம் தான் அவரும் எடுத்திருந்தார் பட் அது அவர் ஒரு ஸ்டேட்மென்ஷிப்போட ஒரு ஜோதிபாஷு ஒரு கூட்டணி இது தொகுதி உடன்பாடு தான் அதை வந்து அவர் கொண்டு போகிறதும் கூட்டணின்னு வெற்றி இன்னும் அதை என்டால்ஸ் பண்ணுறதும் அவர் வந்து அந்த கூட்டணி அப்படியே தான் இருக்கும் கூட்டணியில லாபம் நீங்க ஒண்ணுமே அதிகாரத்தில் பகிர்வு அது டெபாசிட்டே கிடைக்காத இடத்துல அதிகாரத்தில் பேசி என்னத்துக்கு எம்எல்ஏ வருவாங்களான்னு கேரண்டி இல்லாத இடத்துல பேசி என்னத்துக்கு அது கூட அதிமுக ஸ்டெடியா இருக்கிறாங்க

பொலிட்டிஷியன் பேசுறதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது இல்ல இல்ல கூட்டணி ஆட்சியில் நாங்க இடம்பெறுவோம் பாமக சொல்லுதுன்னா அது தாவேக்கா நிலைப்பாட்டிற்கு கிடைச்ச ஒரு அசைச்சு பார்த்திருக்கு தமிழக அண்ணாமலை நிலைப்பாட்டு கிடைச்ச வெற்றி அண்ணாமலை தான் அந்த கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணாரு கூட்டணி ஆட்சிங்கிறத தெளிவா சொல்றது பதினெட்டு சதவீதம் வாக்கெடுத்து அண்ணாமலை தான் சொல்றாரு சொன்னது கூட அண்ணாமலைக்கு கிடைச்ச வெற்றி அண்ணாமலை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அதுல அண்ணாமலை பதினெட்டு சதவீதம் நிரூபிச்சு காட்டணும் விஜய் பலம் நிரூபிக்காதவர் என்ன இருக்கட்டும் பல நிரூபிக்காத அவரை கிருஷ்ணசாமி மட்டும்தான் ஏத்துக்கிறாரு டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும்தான் விஜய் இதுவரை ஏத்துக்கிறாரு வேற யாரும் ஏத்துக்கல ஒரு சதவீத வாக்கெடுத்த ஒரு கட்சி கூட ஏத்துக்கல இதுல அண்ணா திமுகவுக்கும் தம்பி பதில் சொல்வாருன்னு நினைக்கிறேன் திருமாவளவன் சொல்லும் போது ரெண்டு அண்ணா திமுக தலைவர்கள் வந்து தனியாட்சி தான் நாங்க ஒன்றும் கீழே போகல நாங்க பலமா தான் இருக்கோம்னு தெளிவா அடிச்சு பேசுனாங்க ஜெயக்குமாரும் செல்லூர் ராஜும் ஆனா இதே கருத்தை அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக சொல்லும்போது அவங்க இதற்கு இன்னும் வராதுக்கு வர பதில் சொல்லலை ஏன்னா அவங்களோட வேல்யூபிள் அலையன்ஸ்ன்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க அலையன்ஸில் ரெண்டாவது இடம் வந்து அதிமுகவுக்கு அடுத்த இடம் தேமுதிக தான் இருக்கும் அந்த சக்தியும் அவங்க காட்டியிருக்காங்க இது அங்கே கூட்டணி போகலான்னு நினைக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் கூட்டணி போகலான்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ தேமுதிக இருக்குது தேமுதிகாவை வச்சு யார் வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிட முடியும்னு சொல்கிறீங்க கண்டிப்பா தேமுதிக தான் அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது நாங்க ரெண்டாவது பெரிய கட்சியா இருப்போம் சொல்லுவாங்க ஓ இது தாவேக்காவுக்கான பாமக பாமகவுக்கான செய்தியா சொல்ல தாவேக்கா பல நிரூபிக்காதவங்க அந்த கொஸ்டின் ஓண்டா ரைஸ் அவங்க பல நிரூபிக்கிறது பாமா பல நிரூபிக்காதவங்க பல நிரூபிக்காங்க நிரூபிக்காம ஒரு கூட்டணி போனாங்கன்னா அவங்க வாஷ் அவுட் முத கருத்து அவர் சொன்ன கருத்து பாமக ஸ்ட்ராங்கா சொல்றேன்

அட்வான்டேஜ் ஏன்னா நான் வந்து அய்யநாதன் ரவீந்திரன் துரிசாமி தம்பி எல்லாம் இருக்கிற அவையில் சொல்கிறேன் கூட்டணி ஆட்சின்றது தமிழகத்தில் ஒரு அவர்ஷன் இருக்குது அய்யநாதனும் அதை மறுக்க மாட்டார் இந்திரா காந்தியோட கலைஞர் பண்ண ஒரு ஏற்பாட்டில் ஒரு அவர்ஷன் அதாவது இது வந்து ஸ்திரத்தன்மையை உருவாக்காது அப்படின்ற ஒரு விஷயம் என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து இவர் சொல்ற மாதிரி எடப்பாடி சொல்ற மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சு அந்த வரக்கூடிய நம்பர்ஸை வச்சு கூட்டணி நம்பர்ஸ் கம்மியாக இருந்தப்போ கூட கூட்டணி ஆட்சிக்கு கலைஞர் போல மைனாரிட்டி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர கலைஞர் கூட்டணி ஆட்சிக்கு போல இந்த கூட்டணி ஆட்சின்ற இந்த விஷயம் என்பது அது தேர்தலுக்கு முன்னாடியே போட்ட அண்டர்ஸ்டாண்டிங்

விஜய் வந்து அன்புருவன் அன்புருவன் சொல்லி தூக்கி எடுத்து எரிஞ்சு பேசுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு பனி ஒரு அரசியல் விதக்தராக ரவீந்திரநுரை சாமிக்கு அது ஒரு மிகப்பெரிய கருத்தாக இருக்கலாம் ஆனால் அன்னைக்கு திரண்ட மாஸ் இட் இஸ் அன்டெஸ்ட் மாஸ் அன்னைக்கு விஜயோட மாநாட்டில் திரண்ட மாஸ் என்பது பயங்கரமான ஒரு மாசு அந்த மாஸோட குவாலிட்டியை பற்றி பத்திரிகையாளர்களா நாலு லட்சம் பேருன்னாங்க எங்கள் பத்திரிகையாளர்கள் மற்றவங்களாம் ரெண்டு லட்சம் பேர்னு உளவுத்துறையில சொல்லிச்சு அந்த மாஸ் என்பது விஜய்க்காக தமிழகம் முழுவதும் இருந்து மூவாய் வந்த ஒரு பெரிய மாஸ் பிரகாஷ் நான் கேட்குறேன் ஒரு அரசியல் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்துப்பேன் ஒரு பத்திரிகையாளராக வேண்டாம் நிறைய பேர் மாநாடு போட்டிருக்காங்க நிறைய பேர் கூட்டம் கூட்டியிருக்காங்க தாமாக்கா வந்து திருச்சியில் போட்ட கூட்டம் ஜி கே வாசன் பிரிஞ்சு வந்தப்ப பெரிய கூட்டம் வேல்முருகன் அவர்களுக்கு கூட்டம் பொங்கு ஈஸ்வரனுக்கு கூட்டம் கமலஹாசன் அவங்களுக்கு கூட்டம் எல்லாருக்குமே கூட்டம் இந்த கூட்டத்தை சீட்டா கன்வெர்ட் பண்றதும் பர்சன்டேஜா ஒரு கன்வெர்ட் பண்றதும் ஒரு அரசியல் கட்சி செய்யுமா கமலஹாசனுடைய கூட்டத்தை விட விஜயகாந்துக்கு வந்த கூட்டம் என்பது ரிலேட்டிவ்லி ரொம்ப பெரிய கூட்டம் ஏன்னா அதுக்கு சோறு போட்டே விஜயகாந்தால் முடியலன்னு சொன்னாங்க பெரிய கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் ஆனால் விஜயகாந்த் நின்னார் கடைசி வரைக்கும் நின்னார் ரைட்டா இன்றைக்கி அவர் இறந்து போய் இவ்வளோ ஆன பிரமு தேமுதிக ஒரு என்டைட்டின்னு நம்ம இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அவர் இறந்து போயிட்டாரு அவங்க பையன் அங்கே ஜெயிக்கிற நிலைமைக்கு போனால் ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சியில் ஜெயிக்கிற நிலைமைக்கு போனால் பிரேமலதா இன்னைக்கு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வேலிட் ஸோ விஜயகாந்தோட இம்பாக்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு சோ இப்ப நீங்க சொல்லுங்க எம்ஜிஆரோட இம்பாக்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அதி சோ இப்ப விஜயோட அந்த கூட்டம்ன்றது பொருள் அத வந்து நீங்க என்ன அன்டெஸ்டட்லாம் சொல்லி தவிர்க்க முடியாது அன்டெஸ்டட்லாம் இல்ல சார் இன்னைக்கு வாக்காளர் பட்டியல் வந்து சீர்திருத்தம்னு ஒரு இது முகாம் நடக்குது திமுக தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் கலந்துக்குது அதிமுக நாற்பது பர்சன்ட் கலந்துக்குது விஜயிலிருந்தும் தமிழகம் முழுக்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து கலந்துருக்காங்க வாக்காளர் அன்டெஸ்ட் அதாவது பஞ்சாயத்து தேர்தலுக்காக நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல இருக்கு சார் ஒரு கருணாநிதி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு ஃபார்முலால ஒத்தை ஃபார்முலாவில் உருவாக முடியாதுன்னு பேசினாங்க கருணாநிதி எதிர்ப்புன்ற ஒத்தை ஃபார்முலாவில் உருவான கட்சி தான் அதிமுக அக்னீஸ்வரன் கூட்டணி கணக்குகள் நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறதுல எல்லாரும் அவங்கவுங்க தலைமையில் தான் அணி அப்படின்றப்ப பாஜக அதை உறுதிப்படுத்துகிறாங்க தாவேக்கா அதை உறுதிப்படுத்துது நாம் தமிழர் தனித்து அப்படின்றப்ப ஏடிஎம்கே என்ன பெரிய மெகா கூட்டணிக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதில் இப்போ திமுக கூட பதினாலு கட்சிகள் இருக்குது அதனால அதனால் தமிழ்நாட்டில் எல்லா ஜீவாதாரண பிரச்சனையும் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா ஸோ இன்டாக்ட் அப்படிங்கிறது வந்து அது மக்களுக்கு பயனுள்ளதாக இல்லைன்னா அது இன்டாக்டாக இருந்தான்னா காம்பேக்டாக இருந்தேன் ஆகவே அந்த பார்வையை அந்த போர்வையை விட்டு வெளியில் வாங்க இது ஒன்று ரெண்டாவது ஒரு அரசியல் கட்சி இன்னொரு வந்து ஆன்டி இன்கம்மன்ஸ் எதிர்மறை வாக்குகளை அறுவடை செய்யணும் அப்படி அறுவடை செய்வதற்கு நாங்கள் காம்பேக்டாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதை நடிகர் விஜய் அவர்கள் அங்கு கூட்டணி வைத்து விடுவாரோ என்கின்ற பதட்டமும் கலக்கமும் ஆளுகிற கட்சிக்கு இருக்கு ஒன்னு ரெண்டாவது அப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு ஒரு காலங்கள் தேவைப்படும் தேவைப்படலாம் ஆகையினால அவங்களுடைய நிலைப்பாட்டில் மூணு மாதம் சொல்லுவாங்கல்ல மூணு மாத காலம் அவங்களுக்கு அவகாசம் கொடுத்தீங்கன்னா அதனுடைய ட்ரூ பிக்சர் தெரிஞ்சு போயிடும் பொதுவாக வந்து ஆட்சியில் இருப்பவங்களுக்கு தான் காமராஜர் அவங்க கொடுத்தாங்க அனிமூன் மாதிரி இப்போ நீங்கள் புது கட்சி உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்து பார்க்குறீங்க ஏன்னா இருந்து பார்ப்போம் அப்படி ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் சொல்லாததே ஐயா அய்யநாதன் அவர்கள் இருநூத்தி தொகுதியிலும் நாங்கள் நிற்போம்

விஜய் அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை சீஎமாக சொன்னார்னால் கூட்டத்தில் வந்தவன்லாம் விஜய் சிஎம்னு சொல்லி தான் வந்தான் எல்லாம் ஓடிடுவான் எவனும் நிற்க மாட்டான் விஜய் சிஎம்னு சொன்னால் அஞ்சு மணி போட்டியில் விஜய்க்குன்னு ஒரு வாக்கு வலிமை உண்டு அது என்னங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஆணையம் சொல்லும் அதுதான் விஜய்க்கு டெஸ்ட்டுக்கு ரிசல்ட்டு அது வர அன்டெஸ்டட தான்